12th English, page number 81, question tag, பார்க்கக்கூடியது. Question tag அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு ஷார்ட் question, ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடியது. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கும். இன்றைக்கி ஃபிலிமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கண்டிப்பாக அதை செய்வோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஸ்மால் கொஸ்டின், அதான் நம்ம கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் டேக்ஸ் ஆர் ஷார்ட் கொஸ்டின் ஸ்போக்கன் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஒன்றை சொல்லி முடிச்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம அப்படி தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே ஆர் யூஸ்ட் டு கெட் அ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லிசனர். நமக்கு முன்னாண்ட ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம பேசுகிறோம், சரி அப்படி தானே போகலாமில்ல அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது கன்ஃபர்மேஷனாக நம்ம சொன்னதை வந்து எம்பசிஸ் பண்ணுறதுக்காக கேட்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து நம்ம கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்டு இந்த கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் பாசிட்டிவ் டேக், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ் டேக்ல கேட்குறோம். சரி, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த சென்டென்ஸ் அவ்வளோதான். அந்த சென்டென்ஸில் நெகட்டிவாக வர்ற மாதிரி, நெகட்டிவாக வர்ற மாதிரின்னா என்ன, நத்திங், நோ, நாட், நன்னா நிறைய இருக்குது. இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் உன்னுடைய கொஸ்டின் டேக்கு அதனுடைய ஃபார்ம் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அதாவது நோ இல்லாமல் இருக்கணும். பட் அதே கொஸ்டினில் இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இல்லை, இந்த நெகட்டிவ் ஃபார்ம் இல்லாமல் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் யூ ஆர் யூஸிங் நெகட்டிவ் டேக். டேக் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுறது, டேக்னாவே சின்னது குட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டின் டேக்கில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நன் ஆஃப் த வால்ஸ் வேர் பெயிண்டட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே என்ன இருக்குது, நன் இருக்குது, அப்போ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ் டேக் வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும், இப்படி சின்னதாக கமா போட்டிருக்கணும், நோ ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, கமா போடணும், அதுதான் இந்த இடத்துல வந்து கமான்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ ஆர் யூஸிங் ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டரில் பிகின் பண்ணக்கூடாது, யூ ஆர் யூஸிங் ஸ்மால் லெட்டர். அப்போ இந்த இடத்துல நன் ஆஃப் த வேர்ப் வந்து பார்க்கணும். ஸோ எவ்ரி டைம் யூ சீ த வேர்ப், வேர்ப் என்ன, வேர். ஸோ இந்த இடத்துல என்னென்னு போட்டுக்கணும்னா, வேர்ன்னு போட்டுட்டு சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி. ஸோ நன் ஆஃப் த வால்ஸ் இல்லையா, அப்போ இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம். ஸோ யூ ஆர் ரைட்டிங் வேர் தே போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கணும். தென் மணி இஸ் ஃபவுண்ட் நோவேர் இன் த கிளாஸ், மணி கிளாஸ்லேயே எங்கேயுமே இல்லை, ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நோவேர், நோவேருங்கிறப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ யூ ஆர் ஆடிங் பாசிட்டிவ் டேக். அப்போ இந்த இடத்துல வேர்ப் இது ஈஸ் இல்லையா, ஸோ ஈஸ் அப்படின்னு எழுதிட்டு இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கணும், கமா, தென் ஈஸ், தென் இந்த இடத்துல யாரை குறிக்கிறது, மணி இல்லையா. ஸோ ஹியர் ரைட் மணிங்கிறப்போ ஹீ, யூ ஆர் யூஸிங் த ப்ரோனவுன் ஹீ அப்படின்னு சொல்லி யூஸ். ஸோ ஈஸ் ஹீன்னு போட்டு மறக்காமல் இந்த க்வெஸ்சன் மார்க் போடணும். அண்ட் வி சி ஸோ கம் டு த நெக்ஸ்ட் ஒன் ஹியர். இது கொஞ்சம் அழிச்சிட்டேன் நான், சம் இதெல்லாமே வி கால் திஸ் ஆஸ் செமி நெகட்டிவ். செமி நெகட்டிவ், செமினா என்ன, பாதி. இந்த இடத்துல ஃபியூன்னு ஒன்று இருக்கும், அந்த ஒரு சென்டென்ஸ் அழிச்சிட்டேன் நான், இதை எழுதிடுறேன், சரி அது இங்கே எழுதிடலாம். அதுக்கு முதல்ல இதை சொல்லிடல, இந்த சென்டென்ஸ் எழுத்தேன். இங்கே ஹார்லி, ஹார்லி லிட்டில் ரேர்லி ஸ்கேர்ஸ்லி செல்டம் நெவர், இது எல்லாமே பார்த்தா பாசிட்டிவ் மாதிரி இருக்கும், பட் இது ஆக்சுவலி இதோட மீனிங் வந்து நெகட்டிவ் மீனிங்கில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மீனிங்கில் வரக்கூடிய இதை பார்த்தா நீ என்ன டேக் எழுதணும், பாசிட்டிவ் டேக் வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து ஈஸ்னு இருக்குது, ஸோ ஈஸ்னு போட்டுட்டு இதனுடைய இந்த சப்ஜெக்ட் ஃபார்ம் எது, தேர். ஸோ ஈஸ் தேர், இதனுடைய சென்டென்ஸினுடைய மற்றதெல்லாம் நான் எழுதலை, ஷார்டன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கணும், ஹார்லின்னு பார்த்துட்டோம், உடனே இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல ஈஸ் போட்டுட்டு இந்த இடத்துல தேர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இந்த நாட் இது வந்து இது எதுக்குமே
வராது, இந்த இடத்துல எங்கேயுமே வராது. பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கிறதுனால, நெகட்டிவாக இருக்கிறப்ப இதை நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். யூ ஆர் ரைட்டிங் ஒன்லி பாசிட்டிவ் டேக். தென் இங்கே லிட்டில் நெகட்டிவ், ஸோ நாட் விட்டுணும். இங்கே வேர்ப் இது ஹேஸ், ஹேஸ் போட்டுட்டோம். தென் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறப்ப இட்டு, ஸோ இந்த இட்டு அப்படின்னு சொல்லி எழுதிடும். தென் ரேர்லி நெகட்டிவ், இங்கே டஸ் அந்த வேர்ப் எடுத்து எழுதிட்டோம் இல்லையா, இங்கே டஸ்ன்னு எழுதிட்டு தென் இதனுடைய அந்த யார் ஷி டஸ் ஷி அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் அந்த சப்ஜெக்ட் எடுத்து எழுதிடுறேன். தென் ஸ்கேர்ஸ்லி நெகட்டிவ் ஃபார்ம், ஸோ ரைட் அ வேர்ப் ஈஸ் ஈஸ் எழுதிட்டோம். தென் இதனுடைய சப்ஜெக்ட்டு ஹீன்னு சொல்லி எழுதியிருக்கு. தென் செல்டம் நெகட்டிவ் ஃபார்ம், ஸோ யூ ரைட் அ வேர்ப் மீட்னு எழுதக்கூடாது. மீட்னா அதனுடைய ப்ரெசன்டென்ஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபார் ஆல் த ப்ரெசன்டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் ரைட்டிங் டூ அண்ட் டிட். ப்ரெசன்டென்ஸ்னா டூ, பாஸ்ட் டென்ஸ்னா டிட். ஸோ டூன்னு போட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் என்ன, டே, ஸோ யூ ஆர் ரைட்டிங் டே. தென் ஹாவ், ஹாவ் எழுதிட்டோம். இதனுடைய சப்ஜெக்ட் வந்து நம்ம ஐ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் நம்ம இது விட்டுருக்குறோம், எ ஃபியூ வா ஹியர் யூ ரைட். இங்கே ஃபியூ அப்படிங்கிறதும் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மெட் த பிரின்சிபல் ஆர் மெட் த ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபியூ எது நெகட்டிவ் ஃபார்ம், ஃபியூ அப்படிங்கிறது நெகட்டிவ். தென் வாட் இஸ் த வேர்ப் மெட், மெட் என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் யூ ஆர் யூஸிங் டிட் இல்லையா, அதுவும் ஸ்மால் லெட்டர் தான் எழுதணும். மறந்து போய் கூட கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, டிட். தென் இங்கே சப்ஜெக்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் மீன்ஸ் யூ ஆர் யூஸிங் போட்டுட்டு இதை மறக்காமல் இந்த க்வெஸ்சன் மார்க் வந்து போட்டுடணும். அண்ட் கம் டு த லாஸ்ட் ஒன், இப்போ ஃபியூ மீன்ஸ் நெகட்டிவ், ஏ ஃபியூ மீன்ஸ் பாசிட்டிவ். அதனால தான் இது ஒரே இதில் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபியூக்கும் ஏ ஃபியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி லிட்டில், ஏ லிட்டில், லிட்டில் நெகட்டிவ் செமி நெகட்டிவ், ஏ லிட்டில் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் மீன்ஸ் நெகட்டிவ் டேக். அப்போ இங்கே நெகட்டிவ் டேக் வந்திருக்கு பாரு, டிடின்ட் இந்த மாதிரி இன்ட் அப்படின்னு போட்டு வருது. ஸோ இங்கே வேர்ப் வந்து வென்ட் பாஸ்ட் டென்ஸ், ஸோ யூ ஆர் யூஸிங் டிட். தென் ஹேஸ் இங்கே ஹேஸ், தென் இங்கே இன்ட் அப்படின்னு போடுறோம். இதனுடைய சப்ஜெக்ட் பாய்ஸ் ப்ளூரல், ப்ளூரல் மீன்ஸ் யூ ஆர் யூஸிங் தே. தென் லிட்டில், லிட்டில் எஃபர்ட் இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ யூ ஆர் யூஸிங் இட். ஸோ வி இது ஹி த நெக்ஸ்ட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.